ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முருங்கை மரம் ஆனால் அந்த முருங்கை மரம் பார்த்தா தரையில் இல்லை நான் என்னோடய மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன் ஒரு சூப்பராக ஒரு முருங்கை கொண்டு வந்துருக்கு பாருங்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் முருங்கை மரத்தை பற்றி பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வந்து முருங்கை மரம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து நிறைய ஃப்ளாட் ஆனதுனால நம்மளுக்கு எங்கேயுமே வந்து மரங்கள்லாம் வந்து பார்க்க முடியிறதே இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம மாடியிலே வந்து தொட்டிலே வந்து முருங்கை மரம் கூட நம்ம வளர்த்துட்டு வரலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஒரு வாட்டர் கேன்ட தான் பாருங்கள் வச்சுருக்கேன் இது வந்து செடி முருங்கை விதை போட்டு தான் வந்து வளர்த்துட்டு வந்தேன் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த செடிக்கு மண் கலவை பார்த்திங்கன்னா செம்மனும் எருவும் வந்து கொஞ்சம் அதிக அளவில் போடணும் அதே மாதிரி ரொம்ப ஹைட்டாக வந்து வளர விடக்கூடாது அப்பப்போ நம்ம ட்ரிம் பண்ணி விடணும் உடச்சி விடணும் அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக வர ஆரம்பிக்கும் இதோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு அடிக்கு மேலே வளரக்கூடியது பாருங்க நான் உடச்சி விட்டுருக்கேன் உடச்சி விட்டுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து நிறைய வந்து கிளைகள் வந்து வர ஆரம்பிக்கும் இதுக்கு ஊட்டச்சத்துன்னு பார்த்திங்கன்னா மீன் அமிலம் பஞ்சகாவியா வந்து நீங்கள் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வரலாம் அது தவிர அரிசி கழுவுற தண்ணி அதெல்லாம் வந்து ரெகுலராக ஊற்றிட்டே வரணும் இலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த டைமில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் தேமோர் கரைசல் மீனமேலும் இதெல்லாம் நம்ம ரெகுலராக வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டே வரணும் அப்போ தான் பூக்கள் வந்து உதராமல் இருக்கும் நிறைய பூக்கள் பூத்துது ஆனால் இந்த காற்று மழை டைம்லலாம் வந்து ஒரு ஒரு பூவாக வந்து உதற ஆரம்பிச்சது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் அந்த மரத்துக்கிட்டே போய்ட்டு ரொம்பவே வேண்டிகிட்டே இருந்தேன் அட்லீஸ்ட் ஒரே ஒரு பிஞ்சாவது எனக்கு இருக்கணும் ஒரே ஒரு காயாவது கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வேண்டிகிட்டே இருந்தேன் என்னோடய வேண்டுதல் வந்து இந்த மரம் வந்து ரொம்பவே நிறைவேற்றிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாடியில் வந்து நான் ரெண்டு செடி முருங்கையும் வச்சுருக்கேன் ஏன்னா அப்பப்போ நம்ம கீரைகள் வந்து தேவைப்பட்றதுக்காக நான் அதை கீரைக்காகவே வந்து ரெண்டு செடி வச்சுருக்கேன் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ரொம்ப ஹைட்டாக வளர விடாமல் நம்ம அப்பப்போ ட்ரிம் பண்ணிவிட்டாலுமே உங்களுக்கு போதுமான அளவு வந்து கீரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்பப்போ நம்ம பூச்சிகள் ஏதாவது இருக்கா நம்ம செக் பண்ணிகிட்டே வரலாம் ஏன்னா இது ஹைட் வந்து ரொம்ப கம்மின்றதுனால ஈஸியாக நம்ம செக் பண்ண முடியும் பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம சாம்பல் தூவி விடலாம் வாரத்துக்கு ஒரு முறை கொஞ்சமாக வந்து பேப்பேன கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இல்லை த்ரீ ஜி கரைசல் கூட நம்ம தெளிச்சு விடலாம் இதெல்லாமே வந்து இயற்கை பூச்சி விரட்டிகள் இனி நம்ம வீட்டில் முருங்கை மரம் இல்லையா அப்படின்ற கவலையே வேண்டாம் மாடியிலே வந்து ஒரு மூணு நாள் பேகோ இல்லைன்னா ஒரு ட்ரம்ல நீங்கள் வளர்த்துட்டே வந்தீங்கன்னா தேவையான அளவு நம்ம அப்பப்போ நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து பறித்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இது அந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப்போதும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க வாழ்க வளமுடன் நம் ஆரோக்கியம் நம் கையில்